வாங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெண்டைக்காயை வச்சு மோர் குழம்பு செய்ய போறோம் வாங்க அது எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் மோர் குழம்பு செய்யிறதுக்கு நான் இப்ப ஒரு வடச்சட்டில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நம்ம வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு இன்னைக்கு செய்ய போறதனால வெண்டைக்காயை வந்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வதக்கிறணும் சோ நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்க போறேன் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்ப நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை போட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஒரு 1 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி நறுக்கி வெச்சுโกங்க இப்ப வெண்டைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்க போறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் சுருளா வதங்கி விடுங்க அப்பதான் அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாம இருக்கும் வெண்டைக்காய் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இத எடுத்து வச்சிரலாம் நல்லா வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு சுருள வதங்க விட்டீங்க அப்படினா தான் அந்த மோர் குழம்புல வந்து ஒரு மாதிரி வளவளப்பு இல்லாம இருக்கும் மோர் குழம்பு செய்யிறதுக்கு இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம் அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கேன் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் கடலை பருப்பை நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பை நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கேன் இத வந்து நான் பத்த சேர்த்துக்க போறேன் 1 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் मोर कुल ताच विटरल रेपून एण विटर और स्पून कड़ग उड़ून उलंद रेज मिगम करवल अरे இப்போ குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து லைட்டா கொதி விட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயை சேர்த்துறலாம் வெண்டைக்காய் ஃபுல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது வந்து 1 நிமிஷம் இருக்கட்டும் 1 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்ப வெண்டைக்காய் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு நல்லா வந்து கொதி வந்திருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்ப இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் வந்து நல்லா புளிப்பான 1 கப் தயிர் எடுத்துக்கேன் அந்த தயிரை வந்து நல்லா அடிச்சு இதோட சேர்த்துக்க போறேன் இப்ப மோர் குழம்பு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்ப வந்து நம்ம அடிச்சு வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம் ना वो ஒரு கப் தயிர் சேர்த்திருக்கேன் இத நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் நல்ல டேஸ்டான சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்